சிறியோர்களை நினைவில் கொள்வோம். சிறு வயதில் உள்ள நமது பிள்ளைகள் தங்கள் அறியாமையினாலே சின்ன சின்ன தவறுகள் செய்யும் போது அவர்களுக்கு நாம் ஆலோசனை சொல்லி நற்பண்புகளை கற்றுக் கொடுக்கிறோம். முன்பின் தெரியாத பிள்ளைகளாக இருந்தாலும் கூட அவர்கள் மேல் நம்மை அறியாமலே ஒரு பரிவும் பாசமும் வந்து விடுகிறது அல்லவா? நமது முன்னாள் ஜனாதிபதி காலம் சென்ற அப்துல் கலாம் அவர்கள் பதவியில் இருந்த காலங்களில் சிறு பிள்ளைகளுக்கு ஆலோசனை சொல்வதை நாம் பல காணொளிகளில் காணலாம். எண்ணிக்கையில் அடங்காத மாணவ செல்வங்களுக்கு நல் ஆலோசனை கொடுத்து ஒரு உந்து சக்தியாகவே அவர் இருந்தார். எப்போதுமே சிறு பிள்ளைகளின் மேல் நாம் நினைவாக இருக்க வேண்டும் என்பதற்கு அன்பிற்குரிய ஜனாதிபதி அப்துல் கலாம் அவர்கள் மிக அற்புதமான ஒரு எடுத்துக்காட்டு. இதோ மற்றும் ஒரு நிகழ்வை உங்களோடு நான் பகிர்ந்து கொள்கிறேன். ஜெனரல் ஷேக் முகமது பின் ஜயத் அல் நஹ்யான், இத்தனை பெரிய நீளமான பெயருடையவர் யார் தெரியுமா? அபுதாபியின் இளவரசர், மேலும் அபுதாபியின் ராணுவ துணை தளபதி இவர். இவர் ஒரு சந்தர்ப்பத்தில் தனது காரில் வேகமாய் சென்றபோது ஒரு பள்ளியின் வெளிப்பகுதியில் ஒரு சிறுபன் நின்று கொண்டிருந்தார். இவர் உடனே தன் வாகனத்தை நிறுத்தச் சொல்லிவிட்டு அந்த பெண் அருகில் சென்று, ஏன் இங்கே நின்று கொண்டிருக்கிறாய் என கேட்டார். அச்சிறுபெண்ணோ, என் தந்தை வந்து அழைத்துச் செல்வதாக சொன்னார். ஏனோ தாமதமாகிறது, அவரை காணவில்லை என்றால் அப்பாவியாக. சரி, உன் முகவரியை கொடு, நான் எனது காரில் உன்னை கொண்டு போய் உன் வீட்டில் விட்டு விடுகிறேன் என்றார். சிறுமியோ, என் தந்தை முன்பின் தெரியாதவர்களோடு பேசக்கூடாது என சொல்லியிருக்கிறார், எனவே நான் உங்களோடு வர இயலாது என்றார். அவரது உதவியாளர், இவர்தான் அபுதாபியின் இளவரசர் என்று சொல்லியும் கூட அந்த சிறுபன் வர தயாராக இல்லை, அவர்களை நம்ப தயாராகவும் இல்லை. முடிவில் இளவரசர் அவரது தந்தையை தொடர்பு கொண்டு தகவல் தெரிவிக்க சொன்னார். மாத்திரமல்லாமல் அந்த தந்தை வருகின்றவரை அந்த சிறுபனோடு அமர்ந்திருந்தார். போவோர் வருவோர் அனைவரும் அந்த இளவரசரின் செய்கை அறிந்து வியந்தார்கள். நண்பர்களே, சிறுபிள்ளைகளை இறைவன் தம்முடையவர்கள் என உரிமை கொண்டாடுகிறார். ஒருமுறை இயேசு சிறுபிள்ளைகள் தன்னிடத்தில் வருவதை தடை செய்தவர்களை கடிந்து கொண்டு, அவர்கள் என்னிடத்தில் வருவதை தடை செய்யாதிருங்கள் என சொல்லி அவர்களை ஆசீர்வதித்தார் என திருமறை சொல்கிறது. சிறுபிள்ளைகள் யாராக இருந்தாலும் அவர்கள் மேல் தனி அக்கறை கொள்வோம், அவர்களை நினைத்துக் கொள்வோம், வாய்ப்பிருந்தால் நற்பண்புகளை அவர்கள் மனதில் விதைப்போம், சிறு குழந்தைகளுக்கு ஆதரவாகவும் ஆறுதலாகவும் இருப்போம். சிறு பிள்ளைகளிடத்தில் நேரம் செலவிடுகிறவர்களாக நாம் இருந்தால் தெய்வ ஆசீர்வாதம் நமக்கு கிடைக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சிறு பிள்ளைகள் மேல் கரிசனை கொள்ள நமக்கு உதவி செய்வாராக. காட் பிளஸ் யூ.